Hello friends, welcome to our Casual with BM channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப வந்து ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேத்து தான் நான் வந்து இன்டர்வியூ போயிட்டு வந்தேன். அதனால வந்து அதிலிருந்து கேட்கப்பட்ட முக்கியமான கொஸ்டின், ஃப்ரெண்ட்ஸு கேட்ட முக்கியமான கொஸ்டின்லேருந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எடுத்து எழுதி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பார்ட் டூ வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து எழுதி வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே வந்து முக்கியமான கொஸ்டின்ஸு, எல்லாருமே வந்து படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இன்டர்வியூ போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லைனா வீடியோ நம்ம சேனலில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேங்களா, ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து போட போகிறேன். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இப்போ பார்ட் 1 வீடியோ வந்து போடுறேன், பார்ட் 2 வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ பிறப்பு இறப்பு எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிராம உதவியாளர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் விஏஓ கூட வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா, அந்த பிறப்பு இறப்பு பதிவு செய்வதை பற்றி. அது பார்த்திங்கன்னா 21 நாட்களுக்குள்ளே நம்ம வந்து பதிவு செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கிராம உதவியாளர் எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா வருமான சான்று, இருப்பிட சான்று எத்தனை நாட்களுக்கு செல்லும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இருப்பிட சான்று வந்து ஃபுல்லு இது தான், அப்படியே தான் வந்து இருக்குது. இப்போ நான் கூட 2018 அப்படி வாங்கினேன், அதில் டேட் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கொடுக்குற நேட்டிவிட்டிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக இங்கே தான் வந்து வசிச்சுன்னு வராரு அதே பிளேஸில் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்களே தவிர டேட்ஸ் வந்து எதுவும் வந்து கிடையாது. மற்றபடி வருமான சான்றதுக்கு பார்த்திங்கன்னா 1 இயர். அதே மாதிரி கம்யூனிட்டிக்கும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதுக்குமே வந்து டேட்டு கிடையாது கம்யூனிட்டிக்குமே. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கம்யூனிட்டியெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது, அதனால் வந்து அதுக்கெல்லாம் டேட்டு கிடையாது. ஆனால் வந்து ஓபிசிக்கு வந்து இருக்குது, ஏன்னா இன்கம் வச்சு வாங்குறதுனால அதுக்கு வேலிடிட்டி வந்து கம்பல்சரி வந்து கொடுப்பாங்க. ஓபிசிக்குன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து டேட்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி, மற்றதுக்கெல்லாம் வந்து டேட்டு கிடையாது. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் எத்தனை வயது வரை பதிவு செய்யலாம் அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா 18-65 வயது வரை நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தான் வந்து திருமணத்திற்கு வந்து உதவி தொகையை வந்து கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து திருமண உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நிலவரி என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புன்செய் அல்லது நன்செய் நிலத்தின் வரியை தான் வந்து நிலவரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. புன்செய் வந்து பார்த்திங்கன்னா கிணறை நம்பி இருக்கிற நிலங்களை வந்து அது வந்து புன்செய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நன்செய்ன்னா நல்லா வந்து நீர்ப்பாசன வசதி கொண்ட நிலங்களை வந்து நன்செய் நிலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்துக்கோங்க. நிலவரின்னா புன்செய்க்கும் அல்லது நன்செய் ரெண்டு தான் ஏதோ ஒன்று நிலத்தின் வரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் எத்தனை தாலுக்கா உள்ளன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ அந்தந்த தாலுக்காவுக்கு வந்து வேரி ஆகும் அப்படின்றதுனால அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால்வளத்துறை அமைச்சர் யார் அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா KN நேரு. ஓகேங்களா, அதை வந்து செக் பண்ணுங்கள். லிஸ்ட்டெல்லாம் அமைச்சர் லிஸ்ட்லாம் கம்பல்சரி வந்து இது ஒரு பேசிக்காக இப்போ ஆயிடுச்சு. அதுக்காகவே நம்ம சேனல்லே வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், அமைச்சர் லிஸ்ட்டு, அப்புறம் வந்து புதுசாக பதவி ஏற்றுக்கின அமைச்சர் லிஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து பொறுப்புமே வந்து கொடுத்தாங்க, துறையுமே ஒதுக்குனாங்க. அதை வந்து அதனோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நகராட்சித்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KN நேரு. ஓகேங்களா, அவர் தான் வந்து நகராட்சி நிர்வாகத்துடைய அமைச்சர். அடுத்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் பேரிடர் மேலாண்மை டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு தான் வந்து வருது. ஓகேங்களா, வருவாய்த்துறை ப்ளஸ்ஸு பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சருன்ட்டு தான் வந்து சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ராமச்சந்திரன் அவர் பேர், அமைச்சர் பேர். அடுத்து பார்த்திங்கன்னா நிலச்சீர், அதை பற்றி டீட்டெயில்ஸும் வந்து வருவாய்த்துறை கீழே வரும். அடுத்து தமிழ்நாட்டின் சபாநாயகர் பெயர் என்ன அப்படின்னு, அதாவது சட்டசபாலாம் நடக்கும்போது ரெண்டு டீமுக்கும் நடுவில் வந்து ஒருத்தர் வந்து உக்காந்துருப்பார், அவர் பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா அப்பாவு அவர்கள் தான். ஓகேங்களா, அப்பாவு அவர் பேர், அவர் தான் வந்து தமிழ்நாட்டோட இப்போ சபாநாயகர். அப்புறம் இந்திய ஜனாதிபதி அதாவது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. ரீசெண்டாக தான் வந்து ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் வந்து எலெக்ஷன் வச்சு வின் பண்ணாங்க. அவங்க பேர் பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு. ஓகேங்களா, துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர். இவருமே இப்போ தான் ஓன் பண்ணார், அவரோட பேர் ஜெகதீப் தன்கர். அடுத்து வந்து
வருவாய் நிர்வாக அலுவலரோட பணிகள்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உங்கள் வருவாய் நிர்வாக அலுவலரோட யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, அவங்க பேர் கேட்பாங்க. அப்புறம் வருவாய் கிராமங்களை பற்றி கேட்பாங்க, உங்களோட கிராமம் சரி இல்லை உங்கள் தாலுக்காவில் இருக்கிற கிராமங்கள் எத்தனை அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போது குறுவட்டங்கள்லாம் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. தாலுக்கா, ரெவன்யூ, வில்லேஜஸ், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா உலகத்திலே பழங்கள்லாம் உற்பத்தி செய்வதில் அந்த இது வந்து முதலிடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சைனா, அடுத்து வந்து இந்தியா. தமிழ்நாட்டில் அதிகம் காணப்படும் மண் வகை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா செம்மண், ஓகேங்களா, செம்மண். அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா. இது வந்து நீலகிரி மாவட்டத்தில் உதகம் மண்டல நகரத்தில் தான் வந்து இருக்குது. இதனோட உயரம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 2637 மீட்டர், ஓகேங்களா. ஓகே, தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் இது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் கோயம்புத்தூர். எனக்குமே இந்த கொஸ்டின் இன்டர்வியூவில் வந்து கேட்டிருந்தாங்க, நேற்று வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். தென்னியாவின் அதாவது தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர். ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நில அளவீடுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு சென்ட் பார்த்திங்கன்னா 435.6 சதுரடி வந்து வரும், 436 கூட சொல்லலாம், ஓகேங்களா, 435.6 வரும். அப்புறம் வந்து ஒரு ஏக்கர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 100 சென்ட், ஓகேங்களா, அதாவது 4840 சதுரடி. ஒரு குழி பார்த்திங்கன்னா 44 சென்ட் வந்து வரும். அடுத்து ஒரு மான்றது 100 குழின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டிஸ்மிஸ்ன்றது 1.5 சென்ட், ஒரு ஹெக்டர் 2 ஏக்கரா 47 சென்ட்டுன்ட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது புதுசாக படிக்கிறவங்களுக்கு கஷ்டமாக தான் வந்து இருக்கும். வேறு வழியில் எழுதி வச்சு படிங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வேணால் இந்த PDF லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு காணி அப்படின்றது வந்து 132 சென்ட் வந்து வரும், அதை 3 குழின்னும் வந்து சொல்லுவாங்க. அடுத்து ஒரு மீட்டருன்றது 3281 அடிகள், ஓகேங்களா. அடுத்து ஒரு கிலோமீட்டர் அப்படின்றது 0.62 மைல். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மைலுன்றது 1.61 கிலோமீட்டர், ஓகேங்களா. மைல் தான் எப்போவுமே வந்து அதிகம் கிலோமீட்டரோட, ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கிராம நிர்வாக அலுவலகத்தில் வழங்கப்படும் சான்றுகள் வந்து என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி சான்றிதழ், பிறப்பு அல்லது இறப்பு சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், நாட்டின சான்றிதழ், கலப்பு திருமண சான்றிதழ், ஆதரவற்ற விதவை சான்றிதழ், ஆதரவற்ற குழந்தை சான்றிதழ், கணவனால் கைவிடப்பட்டோர் சான்று, முதல் பட்டதாரி சான்று, அப்புறம் லாஸ்ட்டாக பள்ளி சான்றிதழ் வழங்க, பள்ளி சான்றிதழ் வந்து தொலைஞ்சிட்டா அதுக்கும் வந்து ஒரு சான்று வந்து கொடுப்பாங்க. அப்புறம் பட்டாசிட்டா, இதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து கொடுப்பாங்க, இந்த பேங்க்கில் லோன் வாங்கிறதுக்கெல்லாம் கொடுப்பாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரியான சான்றுகள்லாம் வழங்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் Part 2 வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதே மாதிரி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.